சைராம். சைராம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஜெய் சைராம். என் அன்பு குழந்தையே, பொறுமையும் தன் நம்பிக்கையும் தான் தைரியம். அதை நீ தொலைத்து விடாதே. எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள். அப்போது அதுவே உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும், நீ எதை எதை செய்திருந்தாலும், அதை நீ உணரும் தருணத்தில் நான் அனைத்தையும் மன்னித்து உன்னை ஆசிர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உனது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகும். இதை மட்டும் நினைவில் வைத்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எனது நாமத்தை உச்சரித்து கொண்டு இரு. நீ சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும், மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும், உனக்கு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் அளவிற்கு மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது, சாதிக்கவும் முடியாது. மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை. இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லாவிடில் உனது வாழ்க்கையே பறிபோய்விடும். நான் பக்கபலமாக இருந்தாலும், நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும், அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தி இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும். நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கின்றேன். உனது வருகைக்காக நான் காத்திருக்கின்றேன். நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கின்றேன். எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு விரைந்து வா அப்பா. உனக்காக எனது விழி திறந்து என் தர்பாரில் உனக்காக காத்திருக்கின்றேன். எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது. எவரையும் நெருங்கவிட மாட்டேன். உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் விட்டு விலகிவிடும். தன்னம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது. அப்பா, நான் இருக்கின்றேன் நிழலாக, என்றும் உனக்காக, நீ செல்லும் இடமெல்லாம். உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பயணித்த பாதையினை நான் பார்க்கின்றேன். சந்தோஷம் நிம்மதியினை விட கஷ்டமும் கண்ணீரும் இருப்பதை என்னால் உணர முடிகிறது. உன்னை தேற்றுவதற்கும் உன் வாழ்க்கையின் சுவடுகளை திருத்தி எழுத கர்ம வினைகளுடன் நான் போராடி வருகிறேன். அதை நன்றாக நீ உணர்கிறாய் அல்லவா? உன் கண்ணீரை உன்னை உண்மையாக நேசித்தவர்களுக்காக சிந்து, அதில் தவறு இல்லை. ஆனால் உன்னை துளி கூட மதிக்காது ஏளனமாய் பார்ப்பவர்களுக்காக கண்ணீர் என்னும் பொக்கிஷத்தை சிந்தாதே. உன் வழியினை நான் எப்படி புரிந்து கொள்ளாமல் இருப்பேன்? உனக்கு மன வழியை ஏற்படுத்தப்பட்டதற்கு நியாயம் கேட்கின்றாய். அதற்கு நான் நிச்சயம் நியாயம் வழங்குவேன். அதுவரைக்கும் நீ பொறுமையாய் நம்பிக்கையுடன் இரு. உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். இன்னும் சில நாட்களில் அதில் நீ பயணம் செய்ய போகிறாய். உன்னை கண்கலங்க விடமாட்டேன். நீ கண் கலங்கினால் என் மனம் வலிக்கின்றது. உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன். உன் அம்மாவாக அப்பாவாக நான் எப்போதும் துணை நிற்பேன். வாழ்வில் என்றும்
நாணயம் போல் இரு பக்கம் இருக்கும். ஆனால் அதில் ஏதோ ஒன்றில்தான் நமக்கென்று தேவைப்படும் பக்கம் இருக்கும். நமக்கான இடம் வரும் வரை நம் பக்கத்திற்காக காத்து கொண்டு இருக்கத்தான் வேண்டும். திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கின்றேன். தன்னம்பிக்கையோடு இரு. எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு. பயந்து ஒளியாதே. எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கு முடிவு இல்லை. இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும். அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய். விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வந்துவிட்டாய். இனி கவலை எதற்காக? எதற்காக இந்த பயம்? நான் இருக்கின்றேன். எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்கள் இதிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய். உன்னை எப்படி கைவிடுவேன்? இனி நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு. ஜெயிக்கப் போகின்றாய். உன்னை தேடி நான் வரப்போகிறேன். நீ என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன். உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல போகிறேன். கவலைப்படாமல் இரு. என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை தேடி நான் வரப்போகிறேன். உன்னை பாதுகாப்பேன். அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா, நான் இருக்கின்றேன். நிழலாக உன்னிடம் வந்துவிட்ட பிறகு எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் விட்டுவிடு என அவன் கெஞ்சுகிறான். உடும்பிடியாக அவற்றை பிடித்து கொண்டு விடாமல் நம் வழியில் போகிறோம். கஷ்ட நிவர்த்திக்கு அவன் நம்மோடு இருந்தும் கண்ணில்லாதவர் போல காணாது இருக்கின்றோம். உள்ளத்தில் அவன் இருந்தும் உணராமல் பிதற்றுகிறோம். இறைவா, என்னை காப்பாற்று என வெளியே அலைந்து திரிகிறோம். அள்ளல் என அனைத்தையும் நம் தலையில் தூக்கி போட்டு கொள்கிறோம். இந்த பிரச்சனைகள் அனைத்திலும் இருந்து விடுபட்டு சுகமாக வாழும் நோக்கத்தில்தான் பாபா உங்களை அழைத்திருக்கிறார். உங்களிடம் தேடி வந்திருக்கிறார். ஆகவே சாயி பக்தராகிய உங்களுக்கு சங்கட நிவர்த்தி என்பது நிச்சயம். இதை மட்டும் உணர்ந்து கொண்டால் போதும். வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகம் உங்கள் மனதில் தோன்றிவிடும். தன்னம்பிக்கை மற்றும் தைரியம், விடாமுயற்சி, செயல்திறன் ஆகியவை ஏற்படும். வாழ்க்கையில் நிச்சயம் வென்றே தீருவோம் என்ற உந்துதல் ஏற்பட்டு செயல்பட ஆரம்பிப்போம். இதெல்லாம் ஒருவருக்கு ஏற்பட்டால் அவர் மனதில் சாய் பாபா வேலை செய்கிறார் என்று பொருள். இப்படிப்பட்டவர் எந்த நிலையை கண்டும் அச்சப்பட தேவையில்லை. தனது இன்றைய நிலைக்காக கூனி குறுக தேவை கிடையாது. சாய் பாபா என்கிற பரம்பொருள் நம்முள் அமர்ந்து சேவையை துவங்கிவிட்டதை உறுதியாக அறியலாம். ஜோதிடம் பொய்யல்ல. ஆனால் அதன் மீது இவ்வளவு தீவிரமான நம்பிக்கை தேவையில்லை. அவரே எல்லா நிகழ்வுகளுக்கும் காரணகர்த்தா ஆகும்போது தேவையற்ற முயற்சி, அலைச்சல், குழப்பம் வேண்டாம். அவர் பார்த்து கொண்டு நம்மை விடுதலை செய்து விடுவார். இப்போது ஏற்பட்டுள்ள கஷ்டம்
பிரச்சனை என அனைத்தும் தற்காலிகமானது. அதை பாபா தீர்த்து நம்மை வெகு தூரம் கூட்டிச் செல்வார் என்பதை உணர வேண்டும். ஆகவே நிலையற்ற ஒன்றுக்காக அவரை நாடுவதை தவிர்த்து அதைவிட மேலான ஒன்று இருக்கிறதா என்ற தேடுதலை ஆரம்பியுங்கள். இந்த இடத்தில்தான் உங்கள் வாழ்வில் ஆன்மீகம் ஆரம்பிக்கும். என் உள்ளத்தில் எரியும் விளக்கு தண்ணீரில் ஏற்றியது அல்ல, உன் கண்ணீரில் ஏற்றியது. இந்த விளக்கின் ஒளி உன் வாழ்க்கையின் ஒளியாக மாறும். சந்தேகமே வேண்டாம், நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதற்கு இதைவிட சிறந்த ஓர் அடையாளம். உணவோடு சமயத்தில் பசியோடு எந்த ஜீவன் வருகிறதோ, மனிதனோ பறவையோ மிருகமோ, அதுவே அதிதி. இவை யாவும் உணவை நாடுகின்றன. உன்னிடம் வரும் உண்மையான அதிதியை நீ அதிதியாக கருதுவதில்லை. காக்கைக்கு உணவு அளிக்கும் சமயத்தில் சமைத்த சாதத்தை நிறைந்த அளவில் எடுத்துக்கொண்டு போய் வீட்டிற்கு வெளியே வைத்தாள். எந்த பிராணியையும் கூவிக்கூவி அழைக்காதே, வந்த எந்த பிராணியையும் விரட்டாதே. எந்த பிராணி உணவு கொள்ள வந்தாலும் அதை பற்றி மனதில் அலட்டிக்கொள்ளாதே. இவ்வாறாக லட்சம் விருந்தினர்களுக்கு உணவளித்த புண்ணியத்தை நீ பெறுகிறாய். எப்படி லட்சம் உயிரினம் என்றுதானே கேட்கிறாய்? ஏனென்றால் நீ நினைப்பது எனக்கு புரிகிறது. நீ வைக்கும் சாப்பாட்டில் ஒரு ஜீவன் அல்லவா வருகிறது, பிறகு எப்படி லட்சக்கணக்கான ஜீவன் என்று கூறுகிறாய்? ஒரு எடுத்துக்காட்டிற்காக, ஒரு பறவை அந்த உணவை உண்ணினாள். அந்த பறவை பாதி சாப்பாட்டை தான் சாப்பிட்டு விட்டு மிச்சமுள்ள மீதி உணவை தன்னுடைய குட்டிகளுக்கு எடுத்துக்கொண்டு போகும். அந்த குட்டிகளும் உண்ணும். அந்த பறவை தன் குட்டிகளுக்கு எடுத்து செல்லும் வழியில் நிச்சயமாக 3 அல்லது 4 பருக்கைகளை கீழே விட்டு சென்று போகும். அந்த பருக்கைகளை நிலத்தில் உள்ள உயிரினங்கள் நிச்சயமாக உண்ணும். அந்த பிராணிகள் உண்ணுவதன் மூலம் தன்னுடைய வாழ்வாதாரம் மேம்படும். அந்த வாழ்வாதாரம் மேம்படுவதனால் ஒரு உயிருக்கு நீ மேலும் வாழ்நாட்களை மேம்படுத்தி கொண்டிருக்கிறாய் என்ற புண்ணியம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். அது மட்டுமல்லாமல் அந்த குட்டிகள் எங்கெங்கெல்லாம் இதே போல செல்கிறதோ அங்கே எல்லாம் போகும் வழியில் ஒவ்வொரு பருக்கையும் கீழே விழும் பொழுது ஒவ்வொரு பிராணியையும் வாழ்வாதாரத்தை நீ அதிகப்படுத்தியுள்ளாய் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர் உண்மையில் அது என்னுடைய வாயில் இடுகிறார் என்று அறிவாயாக. இதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். எந்த ஒரு ஜீவனையும் முதலில் விரட்டாதே. இல்லை என்ற சொல்லை இல்லாதாக்கி எல்லாம் உள்ளது என்ற நிலையாக்கி மஞ்சமும் தந்து குங்குமம் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களை தந்து வாழ தேவையான செல்வங்கள் 16 உனக்கு நான் தந்து மகிழ்விப்பேன். தலையெழுத்தை யாராலும் மாற்ற முடியாது, ஆனால் அதனுடைய தீவிரத்தை என்னால் குறைக்க முடியும். நீங்கள் செய்த புண்ணியங்களின் அளவு கணிசமாக சேர்ந்த பின்பு மட்டுமே தத்தாத்ரேயரிடம் பக்தி ஏற்படும். ஆகையால் தத்த பக்தர்களுக்கு முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நெற்றியில் எழுதியுள்ள தலையெழுத்தை மாற்றி எழுதும் வலிமை வேறு எந்த தெய்வங்களுக்கும் இல்லை. ஆனால் ஸ்ரீ தத்தாத்ரேயர் தன் பக்தனின் துன்பத்தை கண்டு மனம் இறங்கி பிரம்மாவை
அவன் தலையெழுத்தை அழித்துவிட்டு புதிய தலையெழுத்தை எழுதுமாறு உத்தரவிடுவார். சத்குரு சாய்பாபா ஒரு கருணை கடல். அவரது கருணை கடல் ஆழத்தை விட பெரியது. அவரது கருணையை பெற அவரை வழிபடுதல் மட்டும் போதாது. அதைவிட அவரையே சரணடைந்த சத்குருவிடம், சாய்பாபா நீதான் கதி, உன்னையே சரணடைகிறேன், நீ என்ன செய்கிறாயோ அதை செய், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சத்குருவிடம் சரணடைந்து விட்டாள். காப்பாற்றுவது அவர் கடமை. பனைமரம் நிமிர்ந்து நின்றாலும் பெருங்காற்று அடிக்கும் போது வேரோடு பெயர்ந்து விழுகிறது. அதே சமயம் நாணல் வளைந்து கொடுத்து மீண்டும் அது நிமிர்ந்து நிற்கிறது. அதுபோல சத்குருவிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து சரணாகதி ஆகிவிட்டால் அவர் நம்மை நிமிர்ந்து நிற்க வைப்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒரு சின்ன தீபத்தில் இருந்து தீபம் ஏற்றினாலும் சின்ன தீபத்தில் ஜோதி குறைவதில்லை. அதுபோல் சத்குரு எவ்வளவு பேருக்கு கருணை காட்டினாலும் அவரிடம் உள்ள கருணை குறைவதில்லை. எனவே நாம் நம்பிக்கை, பொறுமையோடு, உண்மை, பக்தியுடன் பூரண சரணாகதி ஒன்றுதான் சத்குருவின் கருணையை பெற சிறந்த வழி என்று நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். திடீர் என்று ஒரு திருப்பம் வரும். அதுவரை உனக்கு தேவையானது பொறுமை மட்டுமே. பொறுமை ஒன்றுதான் உனக்கு தீர்வான ஒரு விஷயம். வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களிலும் உனக்கானது என்ன என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. இன்பம் துன்பம் என இரண்டும் உள்ளது. இரண்டுக்கும் ஒரே முகம்தான். இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகிறது. இரண்டையும் சமமாய் எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடம் வந்தால்தான் உன் வாழ்க்கை பயணத்தில் பயணிக்க முடியும். ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவதில்லை. முதலில் மொட்டு, பின்பு பூத்து காயாய் காய்த்து பழமாக பழுக்கிறது. ஒரு பழம் என்ற முழு வடிவில் பெறவே அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டி பயணித்து வர வேண்டியதாய் உள்ளது. அப்படி இருக்கையில் மனிதனாய் பிறந்ததற்கு நீ எவ்வளவு புண்ணியம் செய்தாயோ. எதையும் யோசிக்காமல் முடிவு செய்யாதே. நிதானமாக யோசித்து பிறகு எந்த முடிவையும் எடு. உனக்கான நல்லதை மட்டுமே நான் செய்வேன். உன் பக்தியில் எப்போதும் நான் இருப்பேன் என்பதில் நீ நம்ப வேண்டும். என் அன்பு எப்போதும் உனக்கு உண்டு. எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்வாய் என்பதில் எந்தவித சந்தேகமும் உனக்கு வேண்டா. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் இருக்கிறேன். உனக்கான மாற்றங்கள் எந்த நேரத்திலும் திடீரென்று தோன்றும். உன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயம் விரைவில் நிகழப் போகிறது. நான் உன்னிடம் வரும்பொழுது உன்னை பிடித்து உள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும். தடுப்பார் யாரும் இன்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய். அந்த நாள் மிக மிக அருகில்தான் உள்ளது. வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மனக்கஷ்டமே மிஞ்சுகிறது என்று கவலைப்படாதே. யாரும் உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் நல்ல பலன் தரும். எந்த ஒரு விஷயத்திலும் சிக்கிக் கொள்ளாதே. சில காலமாக நீ நீயாக இல்லை. மனதில் கவலைகள் உன்னை பாடாய்படுத்துகிறது. நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுப்பே. தயவு செய்து வருத்தத்துடன் மட்டும் இருக்காது.
உன்னை நடுவே கைவிடுவதற்காகவா இதுவரை உன்னை கூட்டி வந்தேன்? இத்தனை நிகழ்வுகளையும் நிகழ்த்தினேன், எவ்வளவு பொறுமை காத்தாய்! இன்னும் சில காலம் பொறுமை கொள், அப்பாவை நம்பு. உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள், ஆனால் ஒரு நாள் நீ நட்சத்திரமாக இருப்பாய் என்று அவர்களுக்கு தெரியாது. அன்று உன் வாழ்க்கையில் ஒளியாய் நிரம்பிய மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும். நீ நினைத்தது நடக்கும், நான் நடத்துவேன். நான் உன்னிடம் வரும்பொழுது உனக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தையும் நான் எடுத்துக் கொள்வேன். உன்னை எல்லா வகையிலும் அறிந்தவன் நான். உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். நீ நன்றாக இருப்பாய், எதிர்காலம் பெற்று வாழ்வாய். என் ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு எப்பொழுதுமே இருக்கும். எதற்காகவும் அவசரப்படாதே, நேரம் வரும்பொழுது அது தானாகவே நடக்கும். எனது நாவம் உனது உள்ளத்திலும் யோக சக்தியான உதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது. இது என்னுடைய சத்தியமான வாக்கு. வேதனை தீர்த்து மகிழ்ச்சி வரப்போகிறது. என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நீ நிம்மதியாக இரு. எது வேண்டுமோ எதுவாயிடும் நான் உனக்கு அளிக்கிறேன். நான் கூறினேன், என் கஜானாவின் சாவி இப்போது உன் கைகள். எது வேண்டுமோ கை. மாதந்தோறும் ₹5 முதல் ₹100 வரையோ அல்லது எது வேண்டுமோ எதுவாயிடும் நான் உனக்கு அளிக்கிறேன். பக்தர் ரேகே கேட்க மறுக்கிறார். பாபா ஏதாவது கே, உனக்கு ஏதாவது கொடுக்க நான் அவளுடன் உள்ளேன். அதற்கு பக்தர் கூறினார், நான் எது கேட்பினும் தாங்கள் கொடுப்பீர்கள் என ஒத்துக்கொள்ளப்பட்டது தானே? பாபா கூறினார், ஆம். பக்தர் கூறினார், பாபா அப்படியானால் நான் விரும்புவது இதுதான். இப்பிறவியிலோ இனி எனக்கு நேரக்கூடிய பிறவிகளிலோ தாங்கள் என்னை விட்டு பிரியக்கூடாது. எப்போதும் தாங்கள் என் கூடவே இருக்க வேண்டும் என்று கூறினார். அதற்கு பாபா, அப்படியே ஆகட்டும், நான் உன்னுடன் இருப்பேன். உள்ளே இருப்பேன், புறத்தே இருப்பேன். நீ எப்படி இருந்தாலும் என்ன செய்தாலும் அவ்வாறு இருப்பேன். இந்த நாள் இனிய நாளாக உனக்கு அமையட்டும் என்று கூறினார். உன்னை பாதையில் என்னுடைய பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் உனக்கு இந்த அழுகையும் கலக்கவும்? தேவையில்லாமல் இந்த அழுகையும் கலக்கவும் உனக்கு வரவே கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு. என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயிலேயே உனக்கான சோதனை காலம் ஆரம்பித்து விட்டது. இதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், அன்பு, பக்தி இவை அனைத்தையும் நான் சோதிப்பேன். உனக்கு கஷ்டத்தை தர அல்ல, வாழ்க்கையின் பக்குவத்தையும் ஆன்மீகத்தையும் மகத்துவத்தையும் முழுவதுமாக நீ அறிய வேண்டும் என்பதற்காக. நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயமாக இருக்கும், ஆனால் வழியில் முட்களும் இருக்கும். நீ என்னதான் கவனமாக பார்த்து பார்த்து நடந்தாலும் சில முட்கள் உன்னை காயப்படுத்தும். காயம் வழியை உண்டாக்கும், ஆனால் அந்த வழியை நீ தூக்கி எறிந்து தொடர்ந்து நடை போட்டு பயணித்தால் இறுதியில் உன் கால்கள் மலர்கள் நிறைந்த செம்மையான பாதையில் பயணிக்கும். யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் என்றும் உன்னுடன் உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன். என் அன்பும் மருளும் ஆசையும் உனக்கு எப்பொழுதுமே உண்டு. அதை நீ எப்பொழுதுமே புரிந்து கொள்வதே இல்லை. அது ஏன் என்றும் எனக்கு தெரியவில்லை.
அந்த நம்பிக்கை யார் யார் மீதோ வருகிறது. ஆனால் என் மீது இல்லை. அதற்காக நான் ஏதாவது செய்ய வேண்டுமா என்ன கூறுங்கள். உன்னை இந்த அற்புதமான அழகான உலகியத்திற்கு அறிமுகப்படுத்தியவனே நான் தான். உன்னை நிச்சயமாக அனைத்தில் இருந்தும் பாதுகாப்பேன். அந்த நம்பிக்கை உனக்கு நிச்சயமாக வர வேண்டும். அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட இல்லாமல் போய்விட்டால் நான் உனக்காக என்ன செய்தேன் என்று நீயே ஒரு நாள் என்னிடம் கேட்டு விடுவாய். அது வேண்டாம். உனக்கென்று நடப்பது நிச்சயமாக நடக்கும். அவ்வப்போது சூழலில் அது அது தானாக மாறும். தன்னுடைய வழிகளுக்கேற்ப ஆகையா எந்த ஒரு விஷயமோ காரணம் இல்லாமல் நடக்காது. நீ தீபம் ஏற்றி என்னை வழிபட்டால் உன் கர்மாவை எரித்து ஆன்மாவை தூய்மையாக்கி வாழ்வில் சந்தோஷம் என்னும் ஒளி கொடுப்பேன் என்பதிலோ உனக்கு சந்தேகம் இருக்கக்கூடாது. நீ போகும் எந்த ஒரு பாதையிலும் முன்னதாக நான் சென்று அங்கே இருப்பேன் என்பதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். உன் காலம் வரும் வரை நீ ஊமையாக தான் இருக்க வேண்டும். உதாசீனம் செய்வோரின் உற்சாகத்தை நீ ஒவ்வொரு நொடியும் ரசித்து இருக்க வேண்டும். உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி உழைத்திரு. அறுத்துறை போட்டாலும் அருகும் புல்லாய் தளைத்திரு. அடுத்த நொடி என்னவென்று யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை நீ தீர்மானிக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் ஒவ்வொரு அவமானங்களையும் ஒவ்வொரு நொடியும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி இருக்கையில் இவை அனைத்தும் எதற்காக நடக்கிறது என்று கூட நீ யோசிக்கலாம். ஆனால் இவை அனைத்தும் ஒரு காரண கர்த்தாவிற்காக தான் நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர தொடங்கி விட்டாலே அந்த பிரச்சனையில் இருந்து முழுவதுமாக நீ விடுவிக்கப்படுவாய் என்பது அர்த்தம். நீ விடுவிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களில் இருந்தும் கற்கக்கூடிய பாடம் மிகவும் முக்கியமானது. அந்த விஷயத்திற்காக நீ எப்பொழுதும் காத்து கொண்டிருக்க வேண்டும். என்னிடம் வந்துவிட்டால் நீ செய்ய வேண்டியது ஒன்றுதான். காத்திருப்பு, நம்பிக்கை, அது ஒன்று மட்டும்தான். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் தேவையான ஒரு விஷயம். அதை புரிந்து கொண்டு நடந்து செயல்படு. இப்படிக்கு உன் சாய் அப்பா. அல்லாஹ்.